தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். ஜிகே தமிழாவில் இன்றைக்கு நாம பார்க்க போற வீடியோ, இலங்கையின் தலைநகரான கொழும்பில் அமைக்கப்பட்டுள்ள தெற்காசியாவின் மிக உயரமான கோபுரமான தாமரை கோபுரம் 2019 செப்டம்பர் மாதம் 16 தேதி ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட உள்ளது. தாமரை கோபுரத்தின் வரலாற்றையும் அதனது வடிவமைப்புகளையும் மற்றும் இன்றைய திறப்பு தின சிறப்புகளை பற்றிய ஒரு தொகுப்பாக இந்த காணொலி காணப்படும். வீடியோவிற்கு போவதற்கு முன் நம்ம ஜிகே தமிழா யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னு சொன்னா தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை தேடி வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லோட்டஸ் டவரின் வடிவமைப்பை பொறுத்தவரையில் இது தாமரை மொட்டு வடிவத்தில் காணப்படும். இதனை தமிழில் தாமரை கோபுரம் என்றும் சிங்களத்தில் நெலும் குரண என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த தாமரை கோபுரமானது கொழும்பில் TR விஜயவர்தன மாவட்டத்தில் பேரவாவிக்கு மிக அருகாமையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. உலகிலேயே 19 உயரமான கோபுரமாகவும் தெற்காசியா மற்றும் இலங்கையில் மிக உயரமான கோபுரமாகவும் இது காணப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த கோபுரத்தின் உச்சியிலிருந்து கொழும்பு சிட்டியை ஃபுல்லா அழகா அதுவும் அருமையா பார்க்கக்கூடியதாகவும் காணப்படுகிறது. தாமரை கோபுரத்திற்கான கட்டுமான பணிகள் கடந்த மகிந்த ராஜபக்ச அரசாங்கத்தில் சீன உதவியுடன் 2012 ஜனவரி மாதம் 3 தேதி கச்சாத்திடப்பட்டு 2012 ஜனவரி மாதம் 20 தேதி கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. தற்பொழுது 2019 செப்டம்பர் மாதம் 15 தேதி இந்த கோபுரத்திற்கான அனைத்து வேலைப்பாடுகளும் முழுமையாக நிறைவடைந்திருக்கும் இந்த நிலையில் இந்த கோபுரமானது சுமார் 350 மீட்டர், அதாவது 1150 அடி உயரமும் 13 மாடிகளை கொண்டதாகவும் காணப்படுகிறது. அதே போல் 104.5 மில்லியன் அமெரிக்க டாலர் செலவில் இந்த கோபுரமானது தற்பொழுது நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இதில் 80% நிதி சீன அரசாங்கத்தின் நன்கொடையாக காணப்படுகிறது. தாமரை கோபுரத்தினை நிர்மாணிப்பதற்காக ஈடுபட்ட ஊழியர்களை பொறுத்தவரையில் 75% ஊழியர்கள் சீன ஊழியர்களாகவும் அதே போன்று 25% ஊழியர்கள் இலங்கை ஊழியர்களாகவும் காணப்படுகின்றனர். மேலும் இந்த தாமரை கோபுரமானது 1889 நிர்மாணிக்கப்பட்ட பாரிஸ் ஈஃபில் கோபுரத்தை விட சுமார் 26 மீட்டர் உயரமாக தாமரை கோபுரம் காணப்படுகிறது. அதேபோல் தாமரை கோபுரத்தில் பல வியப்புகளை ஏற்படுத்தும் வகையிலான பல்வேறு அம்சங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளது. இதில் குறிப்பாக 4 பிரதான நுழைவாயில்கள் காணப்படுகின்றது. இதில் பிரதான 2 நுழைவாயில்கள் VIP-க்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த லோட்டஸ் டவரில் 13 ஃப்ளோர்ஸ் காணப்படுகிறது. இந்த 13 ஃப்ளோர்ஸ்லையும் ஒவ்வொரு ஃப்ளோர்ஸ்ல என்னென்ன ஸ்பெஷல் இருக்குதுன்னு சொல்லி நாம ஒவ்வொன்றா இப்ப பார்க்கலாம். அதுல பேஸ் பகுதியில் இருக்கிற ஃப்ளோர்ஸ்ல கிரவுண்ட் ஃப்ளோர்ல டெலிகம்யூனிகேஷன், மியூசியம் அண்ட் ரெஸ்டாரண்ட்டுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. அதே போல ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை பொறுத்தவரையில் மியூசியம் அண்ட் எக்ஸிபிஷன் ஹால் ஒன்றுக்காக அமைக்கப்பட்டுள்ளது. செகண்ட் ஃப்ளோரை பொறுத்தவரையில் ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. அதே போல தேர்ட் ஃப்ளோரில் ரெஸ்டாரண்ட், சூப்பர் மார்க்கெட் அண்ட் ஃபுட் கோர்ட்ஸுக்காக அது ஒதுக்கப்பட்டுள்ளது. ஃபோர்த் ஃப்ளோரை பொறுத்தவரையில் 1000 பேர் இருக்கக்கூடிய ஒரு விசாலமான ஆடிட்டோரியம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. அதே போல் ஃபிஃப்த் ஃப்ளோரை பொறுத்தவரையில் லக்ஸரி ஹோட்டல் ரூம்ஸ் காணப்படுது. அதே போல் சிக்ஸ்த் ஃப்ளோரை பொறுத்தவரையில் அப்சர்வேஷன் கேலரி என்ற ஒரு ஏரியாவும் அதில் சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்து லோட்டஸ் டவரில் டாப் ஏரியா பற்றி பார்த்தோம்னு சொன்னோமா, டெலிகம்யூனிகேஷன் அண்ட் டிஜிட்டல் மீடியா சர்வீஸை டெவலப் பண்ணுற விதமாக ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஃப்ளோரில் 50 ரேடியோ ப்ராட்காஸ்டர், 20 டெலிகம்யூனிகேஷன் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் அண்ட் 50 டெலிவிஷன் ப்ராட்காஸ்டர்ஸுக்கு இந்த ஃப்ளோர் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதே போல் 3rd மற்றும் 4th ஃப்ளோரில் 450 பேர் உட்காரக்கூடிய 2 கன்ஃபரன்ஸ் ஹால்ஸும் அடுத்த ஃப்ளோரில் லக்ஸரி VIP ரூம்ஸும் அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்து ஃபைனலாக இருக்கிற ஃப்ளோரில் ஒரு ஸ்பெஷலான ரெஸ்டாரண்ட் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. சுமார் 300 பேர் உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய வகையில் விசாலமான ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஃப்ளோரில் ஸ்பெஷலாக என்ன இருக்குன்னு கேட்டால், இந்த ஃப்ளோர் தன்னைத்தானே சுற்றி கொண்டு இருக்குமா? அதே போல் இந்த ஃப்ளோர் தன்னைத்தானே சுற்றி வருவதற்கு சுமார் 1.5 மணித்தியாலங்கள் எடுக்குமாம். அதாவது நம்ம சாப்பிட்ட இடத்திலிருந்து மீண்டும் அதே இடத்திற்கு வருவதற்கு சுமார் 90 நிமிடங்கள் தேவைப்படுகிறதாம். இது தாங்க இந்த ஃப்ளோரில் இருக்கிற ஒரு விசேட அம்சமாக காணப்படுது. இத்தகைய பல சிறப்புகளை கொண்ட இந்த தாமரை கோபுரமானது 2019 செப்டம்பர் மாதம் 16 தேதி திங்கட்கிழமை, அதாவது இன்று, இலங்கையின் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் திறந்து வைக்கப்பட உள்ளது. இந்த நிகழ்வில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே, எதிர்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ச மற்றும் இன்னும் பல அமைச்சர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். இக்கோபுரத்தின் திறப்பு விழாவை முன்னிட்டு ஞாபகார்த்த முத்திரை ஒன்றினையும் வெளியிட இலங்கை தபால் திணைக்களம் தீர்மானித்துள்ளது.
இத்தகைய வரலாற்று சிறப்புமிக்க தாமரை கோபுரத்தினை இலங்கை அரசாங்கம் திறந்து வைப்பதனை முன்னிட்டு இலங்கையர் என்ற ரீதியில் பெருமை கொள்வதோடு ஜிகே தமிழர் சார்பாக நாமும் நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இவ்வளவு தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்டாக தெரிவிக்கலாம், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. அதே போல் இன்னும் நமது ஜிகே தமிழா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.